ശ്രീ ഗുരുഭ്യോ നമഃ. നമസ്കാരം. ശ്രീ സൗന്ദര്യ ലഹരി ശ്ലോകം 8. ശ്രീ ചിദാനന്ദ ലഹരിയൈ നമഃ. ജനന മരണ നിവൃത്തി സംസാര ബന്ധം നീങ്ക സംസാര ബന്ധ വിമോചനാർത്ഥം ഇന്ന ശ്ലോകത്തെ சொல்லணும். தேவியின் வாசஸ்தானம் அம்பிகையின் இருப்பிடத்தை இந்த ஸ்லோகத்துல சொல்றது. சுதா சிந்தோர் மத்தியே சுரவிடபி வாட்டி பரிவிருத்தே மணி த்வீபே நீபோ பவனவதி சிந்தாமணி கிருஹே சிவாக்காரே மஞ்சே பரமசிவ பரியங்க நிலையாம் பஜந்தி துவாம் தன்யாஹா கதிஜன சிதானந்த லஹரீம். சுதா சிந்தோர் மத்தியே சுரவிடபி வாட்டி பரிவிருத்தே மணித்வீபே நீபோ பவனவதி சிந்தாமணி கிருஹே சிவாக்காரே மஞ்சே பரமசிவ பரியங்க நிலையாம் பஜந்தி த்வாம் தன்யாஹா கதிசன சிதானந்த லஹரீம். சுதா சிந்தோர் மத்யே சுரவிடபி வாட்டி பரிவிருத்தே மணித்வீபே நீபோ பவனவதி சிந்தாமணி கிருஹே சிவாக்காரே மஞ்சே பரமசிவ பரியங்க நிலையாம் பஜந்தி த்வாம் தன்யாஹா கதிசன சிதானந்த லஹரீம். இந்த ஸ்லோகத்தோட பொருள், இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல தேவியோட ரூபத்தை வர்ணனை பண்றது. கரும்பு வில், புஷ்பபானம், பாசம், அங்குஷம்லாம் அம்பாள் தரிச்சின்றிருக்கா அப்படின்றத பார்த்தோம். இந்த ஸ்லோகத்துல அம்பிகையோட வாசஸ்தானம் இருப்பிடத்தை சொல்றது. அது சகல பிரம்மாண்டங்களுக்கு அப்பால் அமிர்த கடல் இருக்கு. அந்த அமிர்த கடலுக்கு நடுவுல கற்பக விருட்ச தோப்புகள் இருக்கு. அதனால சூழப்பட்ட ரத்னமயமான தீவு. அந்த தீவுல கதம்ப மரங்கள் நிறைஞ்சு இருக்கு. அதுக்கு இடையில உள்ள சிந்தாமணிகளால அமைஞ்ச அரண்மனையில, அதாவது அந்த சிந்தாமணி கிரகத்துல பரமமங்கலமான வடிவத்துல முக்கோண வடிவ சிம்மாசனத்துல பரமசிவனோட மடியில வீட்டு இருக்காள் அம்பாள். அப்படி சிம்மாசனத்துல ஞான ஆனந்த அலை போன்ற உன்னை ஒரு சில புண்ணியவான்களே பாக்கியசாலிகளே தியானம் செய்யறா, உன்னை வணங்குபவர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்துல. இங்க தேவியோட வாசஸ்தானமான சிந்தாமணி கிரகம் வர்ணிக்கப்பட்டிருக்க. அந்த சிந்தாமணி கிரகத்தை பத்தி பார்க்கலாம். அது சகல பிரம்மாண்டங்களுக்கு அப்பால் அமிர்த சாகரத்துக்கு மத்தியில ரத்ன தீவுல இருக்கு. அதோட வெளிப்பிரகாரங்கள் 25. இரும்பு, செம்பு, வெள்ளி, தங்கம், வைடூரியம், முத்து, பவழம், புத்தி, அகங்காரம், தேஜஸ் அப்படி இது போன்ற 25 பிரகாரங்கள் இருக்கு. இதுல 8வது பிரகாரத்துல கதம்பவனம் இருக்கு. அதுல பரதேவதையோட மந்திரியான ஷியாமலாதேவி வாசம் செய்யறா. 15வது பிரகாரம் முத்தாலானது. அதுல அஷ்டதிக் பாலகர்கள் வசிக்கிறார். 16வது பிரகாரம் மரகதத்தாலானது. அங்க சேனாநாயகி தண்டினியோ வாராகியோ அவளோட ஷியாமலையும் இங்க வாசம் செய்யறா. 17வது கிரகத்துல பவழத்தாலானது. அங்க யோகினிகள் வாசம் செய்யறா. 18வது கிரகம் நவரத்னத்தால ஆனது. அங்க மகாவிஷ்ணு வாசம் செய்யற. இப்படி வரிசையா ஈசானன், தாராதேவி, மார்த்தாண்ட பைரவர் அப்படின்னு வரிசையா இருக்க 24வதுல சந்திரனும், 25வதுல மன்மதனும் வாசம் செய்யறா. இப்படி வரிசையா இருக்க அதுக்குள்ள மகாபத்ம வனமும் கற்பக விருட்ச தோப்பும் இருக்கு. அதோட மத்தியில சிந்தாமணி கிரகம் இருக்கு. அந்த சிந்தாமணி கிரகத்தை மந்திரினி, தண்டினி போன்ற காவல் தேவதைகள்லாம் காவல் காக்குறா. அதுக்குள்ள நவாவர்ணங்களோட கூட ஸ்ரீசக்கரம். அந்த ஸ்ரீசக்கரத்தோட மத்தியில சர்வானந்த மயம்ன்ற பிந்து பீடத்துல, அந்த பிந்து பீடம் ஓம்காரத்தை குறிக்கிறது. பஞ்ச பிரம்மாசனத்துல, பஞ்ச பிரம்மாசனம்னா பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈசானன் அவர்கள் நான்கு கால்களாகவும் சதாசிவனோட மடிய மேல் பலகையாக உள்ள கட்டிலாக, அதுதான் பஞ்ச பிரம்மாசனம்னு சொல்லப்படுறது. அந்த பஞ்ச பிரம்மாசனத்துல சதாசிவனோட மடியில மகாத்ரிபுர சுந்தரியா அம்பிகை எழுந்தருளி இருக்கா அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல பகவத் பாதாள் சொல்றா. சுதா சிந்தோர் மத்தியே சுரவிடபி வாட்டி பரிவிருத்தே மணித்வீபே நீபோ பவனவதி சிந்தாமணி கிருஹே சிவாக்காரே மஞ்சே
பரமசிவ பரியங்க நிலையாம் பஜந்தி த்வாம் தன்யாஹ கதிச்சன சிதானந்தலஹரீம். ஜப்பமுறையும் பலனும். காலையில் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 12 நாட்கள் தினமும் 1000 முறை இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் சம்சார பந்தங்கள் நீங்கும், சிறைவாச பயம் நீங்கும், எண்ணியவை நிறைவேறும். நைவேத்தியம் மிளகு சாதமும் பாயசமும். ஸ்ரீ சிதானந்த லஹர்யை நமக. ஸ்ரீ குருப்யோ நமக. நமஸ்காரம்.